தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம். கோவிலில் பூஜை நடைபெறும் பொழுது மணி அடிக்கும் ஓசையை கேட்டிருப்பீர்கள். எதற்காக கோவில் மணி அடிக்கிறார்கள்? பூஜை ஆரம்பித்தது என்று தெரியப்படுத்த, எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்ற, முக்கியமாக கோவிலுக்கு பக்தர்கள் பல்வேறு மனநிலைகளில் கோவிலுக்கு வருவார்கள். கோவில் மணி ஓசை அவர்களின் மனதை ஒரு நிலைப்படுத்தும். மணியை எப்போதும் ஒரே மாதிரியாக அடிக்கக்கூடாது. மெதுவாக அடித்தால் அர்க்ய பாத்யதிகள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். கனகனவென்று அடித்தால் தூபம் தீபம் ஆகிறது என்று அர்த்தம். இரண்டு பக்கமும் விசேஷமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று அர்த்தம். மெதுவாக மணி அடித்தால் பகவான் அமுது செய்கிறார் என்று அர்த்தம். இவ்வாறாக மணியின் துணியை வைத்தே கோவிலில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். வீட்டிலும் அதுபோலதான். வீட்டில் நாம் பூஜை செய்யும் பொழுது கற்பூர ஆரத்தை காண்பிக்கும் பொழுது பூஜை மணியை எடுத்து ஒழிக்க விடுவோம். பூஜையை ஆரம்பிக்கும் பொழுதே மணி ஓசையை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்படும் பொழுது மட்டும் மணி ஓசை எழுப்பினால் போதுமானது. கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்படும் பொழுது இறைவன் நம் பக்கம் நமக்கான வேண்டுதல்களை கேட்க காத்திருப்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. எனவே கற்பூரத்தை எரிய விடும் முன்பு பூஜை மணியை வலது கையில் எடுத்து பின் அதை இடது கைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் கற்பூரத்தை பற்ற வைத்து ஆரத்தி காண்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதே போல ஆரத்தி கீழே வைத்துவிட்ட பின்னர் தான் இடது கையில் இருக்கும் மணியை வலது கைக்கு மாற்றி கீழே வைக்க வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் பூஜை மணியை நாம் பயன்படுத்தக்கூடாது. பூஜை மணியை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. பூஜையில் இருக்கும் தாம்பூல தட்டில் வைத்திடலாம். பூஜை மணியை ஒரு பொழுதும் சாய்த்து வைக்க கூடாது. சந்தனம் குங்குமம் இல்லாமல் பூஜை மணியை அடிக்கக்கூடாது. பூஜை மணி சேதமடைந்தால் உடனே அதனை மாற்றிவிட வேண்டும். சேதமடைந்த பூஜை மணியை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இது நஷ்டத்தை ஏற்படுத்தும். பூஜை மணியை கீழே தவற விடுவது கூடாது. தெரியாமல் கீழே தவறினால் வேண்டுதலில் குறை வைத்து இருப்பதாக அர்த்தமாகிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபக்ருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கிலம் 20 அக்டோபர் 2022 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை. இன்று தசமி திதி மாலை 3:16 வரை, பின் ஏகாதசி திதி. இன்று ஆயில்யம் நட்சத்திரம் காலை 10:33 வரை, பின் மகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 10:33 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:02. இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு. இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான் பிரம்மா, சரஸ்வதி, நாம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷராசைக்காரர்கள் ஒரு வேலையை பலமுறை செய்வதற்கான வாய்ப்பும் வரலாம். கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனத்துடனும் நிதானத்துடனும் இன்றைய நாளை துவங்குங்கள். விண்ணப்பித்த கடனுதவி கிடைக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தாரிடையே விட்டு கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் வருவதை முற்றிலும் தவிர்த்து விடலாம். சகோதர வகையில் அலைச்சல் உண்டு. அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள். இதற்கு காரணம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்ப்பதனால் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும். மற்றவர்களின் மீது தேவையில்லாத கோபம் உண்டாகும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று ஓய்வு கிடைக்கும். வேலை பழுவும் குறைய இன்று வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலனில் கவனம் தேவை.
உடல் ரீதியான பிரச்சனைகள் ஓய்வுக்கு பிறகு சரியாகும் வாய்ப்பு என்று இருக்கிறது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளி நடவடிக்கையில் சற்று கவனம் தேவை. ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் புதிய வீடு மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வேலை இடத்தில் யாரையும் பகைத்து கொள்வது சிறந்த பலன்களை தராது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர்விளைவையே ஏற்படுத்தும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொருளை உங்களுக்காகவும் வாங்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவும் வாங்கலாம். வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை செய்து முடிக்கப்படும். சாதுரியமான செயலால் காரிய வெற்றி பெறுவீர்கள். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்க போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களுடன் சற்று நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு கிடைக்கும். இன்று வேலை பளு குறையும், மன நிம்மதி கிடைக்கும். உடல் நலனில் அதிக கவனம் தேவை. இதனால் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. பண வரவு திருப்திகரமானது போல இருக்கும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது. குடும்ப பிரச்சனை மற்றும் வேலையிட பிரச்சனைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே. வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சரி வியூவர்ஸ், சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்பவனுக்கு எல்லா கதவுகளும் எப்போதுமே திறந்திருக்கும். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.